ஸோ ஹாய் மக்களே, இவங்க நேம் லக்ஷ்மி, என்னோட ஸ்டூடெண்ட், கிளாஸில் உட்காந்துட்டு சப்ஜெக்ட் கவனிச்சுட்டு இருந்த ஒரு ஸ்டூடெண்ட், பேங்க் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்த ஸ்டூடெண்ட். இப்போ அவங்க வந்து ஒரு கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு கேன்சர்னால் பாதிக்கப்பட்டு புற்றுநோய்க்குமே ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்காங்க. இந்த ஃபோட்டோ கூட அவங்கள்ட்ட கேட்டேன், ஃபோனில் பேசினப்போ போட்டுக்கலாமா அப்படின்னு, ஆனால் போட்டுக்கலானா அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அவங்களுக்கு நம்மளோட ப்ரேயர்ஸ் அண்டு ஃபண்ட்ஸ் தேவைப்படுது. அதுக்கு தான் முக்கியமாக அந்த வீடியோவே மேக் பண்ணுறேன். நேற்று கூட ஒரு சேனலில் பார்த்தேன், ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா நேரில் பார்த்து டவுட்ஸ்லாம் கேட்டு படிச்சுட்டு இருந்த ஸ்டூடெண்ட். எதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் வி வில் யுனைட்டட் த்ரூ ஹியூமனிட்டி. ஸோ அவங்களுக்கு வந்து ஹெல்ப் தேவைப்படுது. முக்கியமாக ஒரு 10 லேக்ஸ்க்கு மேலே வந்து இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம மக்கள்கிட்ட கேட்கலாம், ஏன்னா மக்கள் வந்து எனக்கு தெரியும் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு. ஸோ இந்த டிஸ்பிளே ஆகிற நம்பர் இது அவங்களோட ஓன் பர்சனல் ஜிபே நம்பர் தான். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்ச ஒரு ஃபண்ட்ஸை வந்து ஃபண்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். ஏன்னா நம்மளை மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்டாக நார்மலாக இருந்த ஸ்டூடெண்ட் தான், ஏன்னா கிளாஸில் வந்து எங்களோட டவுட்ஸ் கேட்டிருக்காங்க, என்கிட்ட பேசியிருக்காங்க. திடீர்னு அவங்கள அப்படி பார்க்குறப்ப என்னால் ஏற்றுக்கவே முடியல, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ என்னால் முடிஞ்சது அவங்க என்ன பண்ண முடியுமோ பண்ணேன். ஒரு இந்த மணி ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர், அது மட்டும் இல்லாமல் அவங்கள்ட்ட வந்து பர்சனலாக வந்து நான் பேசுகிறத விட இன்னொருத்தவங்க இது மூலமாக பாதிக்கப்பட்டவங்க வந்து பேசுனா கரெக்டாக இருக்கும்னு தோணுச்சு. அவங்களையும் பேச வச்சேன். யார் அப்படின்னா, லாஸ்ட் இயர் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, குமாரி அப்படிங்கிறவங்க. அவங்களும் பார்த்திங்கன்னா சேம் இந்த மாதிரி பிளட் கேன்சர்னால் பாதிக்கப்பட்டு ஒரு 2 இயர்ஸாக ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்டேஜ் 4 வரைக்கும் போனவங்க. ஸ்டேஜ் 4 வரைக்கும் போயிட்டு டாக்டர் வந்து முடியாது, ரொம்ப கஷ்டம்ப்பா அப்படின்னு சொன்னவங்க அந்த கேன்சரையுமே தாண்டி வந்து 2020 சஃபர் ஆனவங்க. 2021 அந்த கேன்சர் முற்றிலுமாக அவங்களுக்கு குணமாயிருச்சு. அதுக்கப்புறம் 2021 அப்புறம் பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணி இருக்கிறதுலே டஃபஸ்ட் எக்ஸாம் SBIPO கிராக் பண்ணி நம்ம சேனலில் சக்ஸஸ் ஸ்டோரியுமே கொடுத்தாங்க. SBIPO ஆஃபீஸர் ஆகி ரைட் நவ் AM இருக்காங்க. ஐ எம் நாட் ஷுர் POR AM. ஸோ அவங்க பேசினாங்க, இந்த மாதிரி அவங்க நிறையா மோட்டிவேட் பண்ணாங்க. இந்த மாதிரி நானும் இதே மாதிரி தான் இருந்தேன். ஸோ ஒரு பாசிட்டிவ் தாட்ஸில் மட்டும் இருங்க, கண்டிப்பாக இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, சரியாயிரும் அப்படின்னு பேசினாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ லக்ஷ்மி அவங்களுக்கு தான் சொல்கிறேன், நான் ஆக்சுவலி பேசினேன் அவங்கள்ட்ட, நேரில் பேசினேன். இது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லைம்மா, நிறையா பேர் ரெக்கவர் ஆகி வந்துட்டாங்க. நீங்கள் பாசிட்டிவ் ஹோப்பில் மட்டும் இருங்க, நம்ம மக்களுமே உங்களுக்காக நிறையா ப்ரே பண்ணுவாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக ரெக்கவர் ஆகிட்டு நீங்களும் நெக்ஸ்ட் இயர் பேங்க் எக்ஸாம் கிளியர் பண்ணி போஸ்டிங் வாங்குவீங்க. ஸோ உங்களோட ட்ரீம் எப்போயுமே வேஸ்ட்டாக போகாது. ஸோ மக்கள் நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள். எப்போயுமே இந்த மாதிரி ஒரு ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்ப நம்ம வந்து ஒரு எக்ஸாமில் இருக்கணும் அப்படின்னு நினப்பேன். ஏன்னா நிறையா இந்த மாதிரிலாம் வீடியோஸ் பண்ணுவாங்க இல்லையா, அப்போ நம்ம பண்ணணும் அப்படின்னு நினப்பேன். ஸோ நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, அந்த வீடியோ மேக் பண்ணுறப்ப இன்றைக்கான சேல்ரி இந்த யூடியூப்பில் வருதுன்னு, இந்த மெகா லைவ் கிராஷ் கோர்ஸ் வருது இல்லையா, இது என்னோடய 1 டே சேல்ரியை வந்து அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ என்னோடய 1 டே சேல்ரி 1300 ருபீஸ். ஸோ அதை அவங்களுக்கு நான் ஜிபே பண்ணிடுறேன்னா, டிஸ்பிளே ஆகிற நம்பர் நீங்களும் பண்ணலாம். ஒன்ஸ் அகேன், வழக்கம் போல் ஜிபே ப்ராப்ளமாக இருக்குது, ஃபஸ்ட் டைம் போகாது, போயிடும் நினைக்கிறேன். செகண்ட் டைமும் போல் போயிரு 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 என்னன்னு தெரியல, ஜிபே இவ்வளோ ப்ராப்ளம் பண்ண எஸ் போயிடுச்சு. ஸோ பாடா, ஓகே ஃபைன். ஸோ நீங்களும் உங்களால் முடிச்ச ஒரு 100 ருபீஸ் 50 ருபீஸ் பண்ணால் கூட ஓகே தான். நீங்கள் ஐ நோ தட் நீங்கள் படிச்சுட்ருப்பீங்க அப்படின்னு, பட் யாராச்சும் ஆல்ரெடி கிளியர் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் 1000
1500 கண்டிப்பாக பண்ணலாம். மேபி ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஸோ ஹெல்ப் பண்ணுங்கள், கண்டிப்பாக சரி ஆயிருமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஒரு ஹாஃப் அன் ஹவர் மேலே பேசினேன். முக்கியமாக நிறையா பேர் வந்து இந்த கேன்சர்னால் நீங்கள் சொல்கிற மாதிரி எப்படி சொல்கிறது, அவங்க அந்த மேம் சொன்ன மாதிரி ரொம்ப எண்டு வரைக்கும், இப்போ அந்த மேம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த டைமில் 2 இயர்ஸ்க்கு பேபி இருந்துச்சா, அவங்க ஹஸ்பண்ட் வந்து சொல்லிட்டு போயிட்டாங்களாம் இந்த மாதிரி பாப்பாவை பார்த்துக்கோங்க, இனிமேல் நான் வருவேனான்னு தெரியாது, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்படியே முன்னாடியே உங்கள்கிட்ட பேசியிருக்கேன், ஒரு ஸ்கிரைப் கேட்டாங்க என்கிட்ட ஒரு 2 இயர்ஸ் பேக், நான் ஒரு 1 இயராக ஸ்கிரைப் ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன், திடீர்னு அவங்க செலக்ட் ஆகி எஸ்பிபிஓ ஆகிட்டாங்க, இப்போ கம்ப்ளீட்டாக நார்மலாகி நல்லா இருக்காங்க. ஸோ சொல்லிட்டு போயிருந்தாங்க, பட் அவங்களும் இப்போ ரெக்கவர் ஆகி பேங்க்கில் டெய்லியுமே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களும் ஹோப் கொடுத்தாங்க இதெல்லாம் ஒன்றும் இல்லை ரெக்கவர் ஆகிடலாம் அப்படின்னு, நான் அவங்கள்ட்டையும் பேச வச்சேன். ஸோ கண்டிப்பாக சரியாயிருமா, நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க. உங்களால் முடிஞ்ச அந்த இப்போ நம்மளால் என்ன முடியும் ப்ரே பண்ணலாம், அவர் 50 ரூபா கொடுத்தா கூட ஜிபே அவங்களுக்கு பண்ணால் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால அவங்களோட பர்சனல் நம்பரே கொடுத்துருக்கேன். ஸோ பண்ணுங்கள் மக்களே, தேங்க்ஸ், பை பை. இப்போ கிராஷ் கோர்ஸ் டைம் ஆயிடுச்சு, ஸோ தேங்க்ஸ், பை பை.